இசையும் தமிழும் சேனல் வழியாக மே தின வணக்கம். மே மாதத்தின் முதல் நாள் வந்து உழைப்பாளருடைய மேன்மை போற்ற வகையில் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் வந்து கொரோனா பாதிப்புனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து உழைப்பை பற்றி எப்படி அப்படின்னு சொன்னால், உழைப்பு அப்படின்றது என்ன, தொழிலை செய்வது மட்டும் இல்லை, பயனுள்ள எந்த செயலை செய்தாலும் அது உழைப்பு தான். நம்ம பாருங்கள், இப்போ இந்த மருத்துவத்துறையிலையும் காவல்துறை, இன்னும் உள்ளாட்சித்துறை அரசு அதிகாரிகள் எல்லாம் பாருங்கள், அல்லும் பகலும் பாராமல் இப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவர்களெல்லாம் நம்ம போற்றி பாராட்டியே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில். அது ஒரு பக்கம் இருந்தால், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு வேலை இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு வீணாக நேரத்தை கழிச்சிட்ருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. இளமென்று அசை இருப்பாரை கண்டால் நிலமென்னும் நல்லால் நகும். அதாவது சோம்பேறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா இந்த நிலம் அகலாவது என்ன சொல்லுமா, இந்த நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற இந்த நிலமானது, ஐயோ ஒன்றுத்துக்கும் உதவாமல் சுற்றிட்டு இருக்கிற இவனையும் நம்ம தாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு எள்ளி நகையாடுமா. அதனால் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பூமிக்கு பாரம் தீனிக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் பயனுடையவங்களா இருக்கணும். அதனால் உழைப்பை வந்து நம்ம போற்றணும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திராதேன்னு சொல்லிட்டு அந்த பாடல் கூட இருக்கு இல்லையா. அதனால் உழைப்பின் மேன்மையை நாம் போற்றுவோம். நான் சின்ன படிக்கும் பொழுது விடுமுறை நாட்களை வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுரை கதைகள்லாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு கதையை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். கடவுள் வந்து வானுலகத்துலேருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்தாராம். மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாராம். அப்படி வரும்பொழுது நகர்பகுதிகளுக்கெல்லாம் வந்தாராம். அங்கே வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப வேக வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்களாம், இயந்திரகதியாக ஓடிட்டுருக்காங்களாம், இவர் யாருமே கண்டுக்கலையும். அதனால் அப்படியே கிராமப்பகுதிகளுக்கு வரலான்ட்டு வந்தாராம். அப்போ கிராமப்பகுதிகளுக்கு வரும்பொழுது அங்கே வயல்வெளிகள்லாம் நிறைய விவசாய வேலைகள்லாம் நடக்காமல் வறட்சி, அதனால் அப்படியே இருந்தான். ஒரு பக்கம் பார்க்குறாராம், ஒரு விவசாயி, ஒரு உழவர் வந்து ஏதோ ஒரு நிலத்தில் வந்து கொத்திட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட வந்து அந்த கடவுள் வந்து கேட்டாராம், என்னங்க ஐயா செய்கிறீங்க, மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் வறண்டு கிடக்கு, ஏதோ செய்துட்ருக்கீங்களே அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் ஏதோ என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மழை வர நேரத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்கிறீங்க நீங்கள், மழை வர நேரத்துக்கு வரும்னு பாருங்கள், மழை வர மாதிரி அறிகுறியே இல்லை, நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு, மேகக்கூட்டங்களும் எதுவும் இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த உழவர் சொன்னாராம், மழை வர நேரமும் குழந்தை பிறக்கிற நேரமும் கடவுளுக்கே தெரியாதுங்க அப்படின்னாராம். கடவுளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரே சிரிப்பண்ணாமலே, கடவுள் நம்மக்கிட்டே இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாராம். ஆமாங்க, மழை வர நேரம் வந்து கடவுளுக்கே தெரியாதுங்க, அது வர நேரத்துக்கு வரும் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காராம். உடனே கடவுள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட்டாராம். மீண்டும் வந்து வானுலகத்துக்கு போகிறாராம். போயிட்டு மேகக்கூட்டங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்க சொன்னாராம், யாரும் வந்து உங்களுடைய தொழிலை செய்யக்கூடாது, மேகம் உன்னோட ஒன்று மோதக்கூடாது, மழை பொழிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். உடனே எல்லா மேக கூட்டங்களும் அதை கேட்டுட்டு அது அமைதியாக இருந்துருச்சான். ஆனால் அந்த இடத்துல வந்து மாற்றுத்திறனாளியின் மேகங்கள் இருந்ததான். பாருங்கள், மேக கூட்டத்தில் கூட மாற்றுத்திறனாளிகள் இருக்கான், கற்பனை பாருங்கள். அதில் வந்து காது கேளாத மேகம் ஒன்று இருந்ததான். அந்த மேகத்துக்கு வந்து அந்த அறிவிப்பு சொன்னது கேட்கலையாம். கேட்காதனால அது எப்பவும் போல் அப்படியே ஹாய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்ததான். சுற்றிட்டே இருந்தப்போ எல்லாம் என்ன எல்லா மேகங்களும் விலகி விலகி போகுதுன்னு சொல்லிட்டு இது பாட்டு அப்படி வந்துட்டு இருந்தான். அப்போ வரும்பொழுது ஒரு இடத்துல கண் பார்வை இல்லாத மேகம் ஒன்று இருந்தான். அந்த மேகம் என்ன பண்ணிச்சான், ஐயோ நம்மளை யாராவது இடிச்சிட்டு போகிறாங்க, நம்ம இப்படியே இங்கேயே நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தான். அந்த இடத்துல வந்து இந்த காது கலாத மேகம் வந்து அது மேலே இடித்ததான். இடித்த உடனே என்னாகும், இடி மின்னல் மழை. உடனே அந்த மழை பொழிஞ்ச இடம் எதுன்னு சொன்னால், எந்த ஒரு உழவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரோ அந்த நிலப்பகுதியில் தான் மழை பிஞ்சுதான். உடனே உழவருக்கு ஒரே மகிழ்ச்சி, அவருடைய செயல்களை உடனே என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, நல்ல பயன் அவருக்கு கிடைச்சிதான். இதை பார்க்குறாராம் கடவுள், பார்த்துட்டு ஆஹா அந்த உழவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கடவுள் சொன்னாராம், இந்த செயல் வந்து அந்த உழவருடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு, அந்த உழைப்பினுடைய உயர்வு இது அப்படின்னு சொல்லிட்டு
சொன்னதான் வந்து அந்த கதையை முடிப்பாங்க. அதனால் நாமளும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கதையே சொல்கிறதில்ல பாருங்கள், கதையெல்லாம் சொன்னால் வந்து பிள்ளைங்களுடைய வந்து கவனிக்கும் ஆற்றல் வரும், அந்த சிந்தனை ஆற்றல் அதெல்லாம் வந்து தூண்டப்படும். அதனால் நம்ம வந்து கதைகளை சொல்லணும். செல்ஃபோனை கையில் கொடுத்துடுறோம், பிள்ளைங்களை வந்து அப்படியே நம்ம விட்டோம், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கவனிக்கணும். இந்த கதையை நான் இப்போ யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு திருக்குறள் எனக்கு பொருத்தமாக நினைவுக்கு வருது. அந்த குறள் எதுன்னு சொன்னால், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பாருங்கள், நம்ம வந்து சில விஷயங்களை வந்து விதி அவ்வளோதான் இது நடக்காது அப்படின்னெல்லாம் நம்ம நினைப்போம். சிலர் வந்து ஜோஷியெல்லாம் கூட பார்ப்பாங்க, இது வந்து இது நடக்காது இப்படியா அப்படின்னு இருக்கிற விஷயமாக இருந்தாலும் கூட நாம் முயற்சி செய்யுதுன்னு சொன்னால், மெய் வருத்த, மெய் அப்படின்னா உடல், உடல் வருத்த நாம் உழைச்சோன்னு சொன்னால் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த குறளினுடைய கருத்து. அதனால் நாம் முயற்சியை வந்து எப்பவுமே கைவிடக்கூடாது. உழைப்போம், உழைப்பை போற்றுவோம், உயர்வடைவோம். வாழ்த்துக்கள், நன்றி.